இரண்டாம் உலக போருக்கு பின் மோசமான நிலையை உலகம் எதிர்கொள்கிறது. ரஷ்ய அதிபர் புத்தின் பேச்சு. இரண்டாம் உலக போருக்கு பின் மோசமான நிலையை உலகம் எதிர்கொள்வதாக ரஷ்ய அதிபர் புத்தின் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் மாஸ்கோவில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் பேசியது, பிரிட்டிஷ் காலனி நாடாக இருந்து நவீன நாடாக மாறியுள்ள இந்தியா வளர்ச்சியில் அபரிமிதமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. இந்திய மக்கள் மற்றும் உறுதியான வளர்ச்சியே அனைவருக்கும் இந்தியா மீதான மரியாதை மற்றும் அபிமானத்தை வழங்குகின்றன. இந்தியாவுடன் எங்களுக்கு சிறப்பான உறவு உள்ளது. இது பல தசாப்தங்களாக நெருங்கிய நட்பால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஒருபோதும் கடினமான சிக்கல்களை எதிர்கொண்டதில்லை. ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தோம். அது இப்போதும் நடக்கிறது. எதிர்காலத்தில் இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவுடன் பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து வருகிறது. நாங்கள் வர்த்தக அளவை அதிகரித்துள்ளோம். இந்திய விவசாயத்திற்கு மிகவும் முக்கிய உரங்களின் விநியோகத்தை அதிகரிக்குமாறு பிரதமர் மோடி என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதன் அளவை 7.6 மடங்கு அதிகரித்துள்ளோம். விவசாய வர்த்தகம் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. பிரதமர் மோடி தனது நாட்டின் தேசபக்தர். மேக் இன் இந்தியா என்ற அவரது திட்டம் பொருளாதார ரீதியாகவும் நெறிமுறையிலும் மிக முக்கியமானது. அதன் எதிர்காலம் இந்தியாவுக்கே சொந்தம். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்ளலாம். உள்நாட்டில் சில தடுப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் தனது தேசத்தின் நலனுக்காக சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் திறன் கொண்டவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர் என்று புத்தின் பாராட்டு தெரிவித்தார். அடுத்த ஆண்டு பிரிட்டனில் வீடுகளின் விலை குறையும். ஆய்வு நிறுவனம் தகவல். பிரிட்டனில் கொரோனா பெருந்தொற்று பரவ தொடங்கியதும் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது. குறிப்பாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை செலவு அதிகரித்ததால் பெரும்பாலானோர் ஒருவேளை உணவை தினசரி தவிர்க்கும் நிலை ஏற்பட்டது. இது தவிர வாடகை வீட்டில் குடியிருப்போர் மாதந்தோறும் வாடகை கூட செலுத்த முடியாமல் பரிதவித்தனர். கொரோனா லாக்டவுன் முடிந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் முடிவடைந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னமும் சீரடையவில்லை. வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கூட எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதே பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தினரின் கவலையாக உள்ளது. இந்த சூழலில் சொந்த வீடு வாங்க விரும்பும் நபர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று லாய்ட் என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி அடுத்த ஆண்டில் பிரிட்டனில் வீடுகளின் விலை 8% வரை குறையும் என லாய்ட் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த நான்கு ஆண்டுகளும் வீடுகளின் விலை குறைவாகவே இருக்கும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் நடுத்தர வர்க்கத்தினரின் வரும் நாட்களில் வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாகப் போகிறது. இளவரசர் ஹாரியின் வாழ்க்கை வரலாறு புத்தகமாகிறது. பிரிட்டன் அரச குடும்பத்தில் பிறந்தவர் இளவரசர் ஹாரி. சசக்ஸ் மாகாண இளவரசரான இவர் ஹாலிவுட் நடிகை மெகனை காதலித்து கரம் பிடித்தார். இதனால் அரச குடும்பத்தில் நெருடல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அரச குடும்பத்தினர் உடனான உறவை தவிர்த்து அரச குடும்ப சுகபோகங்களை துறந்துவிட்டு அமெரிக்காவில் தனது காதல் மனைவியுடன் ஹாரி குடியேறினார். அதன் பின்னர் அரச குடும்பத்தினருடன் அவர் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. சமீபத்தில் இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் மரணமடைந்த போது அவரது இறுதிச் சடங்கில் ஹாரி தனது மனைவி மெகனுடன் பங்கேற்றார். கடந்த ஆண்டு அரசர் பிலிப் மரணத்தின் போதும் இறுதிச் சடங்கில் ஹாரி பங்கேற்றார். அது முதலே அரச குடும்பத்தினருடன் அவர் தனது உறவை புதுப்பித்துக் கொண்டதாக பிரிட்டன் நாளிதழ்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இளவரசர் ஹாரியின் வாழ்க்கை வரலாற்றை உள்ளடக்கிய புத்தகம் ஒன்றை பென்குயின் ரேண்டம் என்ற பதிப்பகம் வெளியிட உள்ளது. லண்டனில் வரும் ஜனவரி 10ஆம் தேதி இந்த புத்தகம் வெளியிடப்படும் என பென்குயின் ரேண்டம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த புத்தகத்துக்கு தி ஸ்பேர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புத்தகம் குறித்து அரச குடும்பத்திலிருந்து இதுவரை எந்தவித கருத்தும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தால் 100 பவுண்ட் அபராதம். என்னதான் பிரிட்டன் வளர்ச்சியடைந்த நாடாக இருந்தாலும் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறைந்த பாடலை. நாளுக்கு நாள் டிக்கெட் இன்றி பயணிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ரயில் நிலையங்களில் பரிசோதனைகளை ரயில்வே அதிகாரிகள் கடுமையாக்கினாலும் அவர்களது கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஏமாற்றுக்காரர்கள் டெமிக்கி கொடுத்துவிட்டு தப்பிவிடுகின்றனர். ரயிலில் முறையான பயணச்சீட்டு இன்றி பயணித்தால் தற்போது 20 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படுகிறது.
இந்த நிலையை அபராத தொகையை 100 பவுண்டாக அதிகரிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி வரும் ஜனவரி முதல் ரயிலில் டிக்கெட் இன்றி பிடிபடும் நபர்களுக்கு 100 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. 100 பவுண்ட் என்பது இந்திய மதிப்பில் ரூபாய் 10,000 சமமாகும். மேலும் பயணச்சீட்டு இன்றி பிடிபட்ட நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் இந்த அபராத தொகையை செலுத்தினால் 50 பவுண்டாக குறைக்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் சலுகை காட்டியுள்ளது. ரஷ்யாவில் ஓரினச் சேர்க்கை பிரச்சாரத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்ல தடை. உலகம் முழுவதிலும் இன்று கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பிரச்சனை நீடிக்கிறது என்றால் அது ஓரினச் சேர்க்கைதான். இதில் சாமானிய மக்கள் மட்டுமல்லாமல் பிரபல தலைவர்களே ஓரினச் சேர்க்கையில் நாட்டம் கொண்டிருப்பது மத குருமார்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் ஓரினச் சேர்க்கை தொடர்ந்து நீடித்தால் வருங்கால சந்ததிகள் என்ன ஆகும் என்பதே தெரியாமல் மத குருமார்கள் கதி கலங்கி போய் நிற்கின்றனர். ஓரினச் சேர்க்கை மிகப்பெரிய பாவம் என பரிசுத்த வேதாகமத்தில் வசனம் உண்டு. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவில் ஓரினச் சேர்க்கையை குழந்தைகளிடமும் வளர் இளம் பருவத்தினரிடமும் கொண்டு செல்ல ஓரினச் சேர்க்கையாளர்கள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதை அறிந்த ரஷ்ய அரசு அவர்களுக்கு கடிவாளம் போட்டுள்ளது. ஏற்கனவே ரஷ்யாவில் ஓரினச் சேர்க்கை கிரிமினல் குற்றம் என வரையறுத்து கடந்த 2013 சட்டம் இயற்றப்பட்டது. ஆனாலும் ஓரினச் சேர்க்கையாளர்களின் கொட்டம் இன்னமும் அடங்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை ரஷ்ய அரசு விதித்திருக்கிறது. மீறினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்து அமைச்சர் திடீர் ராஜினாமா. ஐரோப்பிய நாடான ஸ்காட்லாந்தில் ஸ்காட்லாந்து நேஷனல் பார்ட்டி தலைமையில் ஆட்சி நடைபெறுகிறது. இதில் சமூக நலத்துறை அமைச்சராக ஆஷ் ரீகன் பதவி வகிக்கிறார். ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் நேற்று பாலின அடையாள மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவின் மூலம் ஒரு நபர் தனது பாலினத்தை எவ்வித கட்டுப்பாடுமின்றி எளிதில் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது ஆண் பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்து தனது பாலினத்தை எளிதில் மாற்றிக்கொள்ளலாம். இந்த மசோதாவுக்கு ஸ்காட்லாந்து அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். குறிப்பாக ஆளும் ஸ்காட்லாந்து நேஷனல் கட்சி உறுப்பினர்களே இந்த மசோதாவுக்கு ஆட்சேபனை தெரிவித்தனர். இதனால் மசோதா மீதான வாக்கெடுப்பின் போது ஆளும் கட்சியைச் சேர்ந்த 7 MPக்கள் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தனர். 2 பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்க விரும்பவில்லை என்று கூறி வாக்கெடுப்பை புறக்கணித்தனர். முன்னதாக இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நலத்துறை அமைச்சர் ஆஷ் ரீகன் தனது பதவியை உதறித்தள்ளினார். இதுபோன்ற மசோதா பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிரானது, ஆகையால் மசோதாவை நிறைவேற்ற தனது மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என்று கூறி அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஸ்காட்லாந்தை பொறுத்தமட்டில் ஆளும் கட்சியிலிருந்து பதவி விலகும் முதல் நபர் ஆஷ் ரீகன் ஆவார். இதனால் ஸ்காட்லாந்து அரசியலில் பரபரப்பு தொற்றிக்கொண்டுள்ளது. செல்போனில் ஆபாச படம் பார்ப்பதை தவிர்க்க போப் அறிவுரை. வாட்டிகன் நகரில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவரிடம் டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்கள் எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்து பேசுகையில், ஆபாச படங்கள் பார்ப்பது பலருக்கும் இருக்கும் ஒரு தீமையான பழக்கம். பாதிரியார்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் கூட ஆபாச படங்களை பார்க்கின்றார்கள். ஆபாச படங்கள் பார்ப்பது தூய்மையான இதயத்தை பலவீனப்படுத்துகிறது. டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்களை தேவைக்கு பயன்படுத்துவதில் தவறில்லை, ஆனால் அதில் அதிக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சிற்றின்ப ஆபாசத்திற்காக அவற்றை பயன்படுத்தக்கூடாது. உங்களின் செல்போனிலிருந்து ஆபாச படங்களை நீக்குங்கள், எனவே உங்கள் கையில் சலனம் இருக்காது என்று போப்பாண்டவர் பிரான்சிஸ் பேசினார். போலந்தில் சோவியத் கால நினைவு சின்னங்கள் தகர்ப்பு. ஐரோப்பிய நாடான போலந்தில் 2 உலகப் போருக்கு பிந்தைய சிவப்பு இராணுவ விடுதலைப் போரை பிரதிபலிக்கும் நினைவு சின்னங்கள் நேற்று அகற்றப்பட்டன. போலந்தின் ப்ளூஸ்னைஸ், ஃபைசினா, போபலிஸ் ஆகிய நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த இந்த நினைவு சின்னங்கள் ஒரே நேரத்தில் இடித்து தள்ளப்பட்டன. இந்த நினைவு சின்னங்கள் 2 உலகப் போருக்கு பின்னர் கம்யூனிஸ்ட் தலைவர்களால் கட்டமைக்கப்பட்டவையாகும். சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர போலந்தில் கடந்த 2016 சட்டம் இயற்றப்பட்டது நினைவு கூறத்தக்கது.
உக்ரைனுக்கு உதவுவோம். இத்தாலி பிரதமர் அறிவிப்பு. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அந்நாட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு இராணுவ ரீதியாக தற்காத்து கொள்ள உக்ரைனுக்கு உதவ வேண்டும் என்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மெலோனியின் கூட்டணி கட்சிகள் ரஷ்ய அதிபர் புத்தின் உடனான நட்பு காரணமாக போர் விவகாரத்தில் தெளிவற்று இருந்த போதிலும் பிரதமர் மெலோனி பல முறை உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் முதல் பெண் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி கடந்த வாரம் பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.